Assalamu Alaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமதான் முபாரக். எல்லாருக்கும் ரமதான் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு. போன வருஷம் ரமதான் நானும் அம்மாவும் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் இந்த வாட்டி வந்து வீடே ஃபுல்லாக இருக்குது, கலகலன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரமதான் எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த யூஏ இந்தியா ஃப்ளைட் பேன் ஆனதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, சையத் வந்து அபுதாபிலேருந்து வந்தார், ரிட்டர்ன் ஆகிட்டாரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. அண்ட் ஒரு கிரேட் எஸ்கேப்பும் கூட, அவர் பேன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி அவர் கிளம்பிட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கன்சர்ன். சையத் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஒரு கிரேட் மிஸ்ஸிங் தான். திரும்ப வந்து எப்போ மீட் பண்ணுவோங்கிறது தெரியல. இன்ஷா அல்லாஹ் டெலிவரிக்கு மீட் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்கு. அந்த டைம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். ரமதான் முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னிக்குள்ள வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, போன வாட்டி வந்து ஒரு நல்ல கிராண்டான ஒரு இஃப்தார் ஃபீஸ்ட் வந்து பார்த்தீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து ஒரு இஃப்தார் வீட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு லைவாக ஷூட் பண்ணி காட்டலான்னு நினச்சேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணி ஜஸ்ட் அந்த ரெசிபீஸ் மட்டும் காட்டுறத விட, லைவாக எங்கள் வீட்டில் வந்து இஃப்தார் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான், ஒரு டின்னரோட சேர்த்து. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி இஃப்தார்லாம் வந்து வீட்டில் வந்து எல்லா நாளுமே வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து என்றைக்காவது ஸ்பெஷலாக ஒரு டே. அன்றைக்கி வந்து அக்கா வந்து அப்போ தான் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அதனால் வந்து அந்த இஃப்தார் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. பட் நார்மல் டேஸில் வந்துட்டு வந்து கொஞ்சம் லிமிட்டடான டிஷ்ஷஸ் வச்சு தான் வந்து நம்ம நோன்பு திறக்கிறது வந்து இருக்கும். அனஃப் குவைத்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ தான் வந்து புக் எடுத்தே உட்காந்துருக்குறான். இவ்வளோ நாள் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி தான் வந்து அவன் புக்கு கலர் பென்சில் எல்லாத்தையும் பிடிச்சி உட்காந்துருக்கான். அனஃபு, மம்மி பாரு, உன்னை வீடியோ எடுக்கிறேன். அக்கா வந்து அனஃப்க்கு வந்து கொஞ்சம் கலரிங் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் எனக்கு வந்து தனியாக சுத்தமாக பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த டைமில் வந்து எனக்கு. நான் யூஸ்வலாக வீடியோவில் எப்படி அப்பியர் ஆவேன், இப்போ எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும், நீட்டாக அப்பியர் ஆகணும் அப்படிலாம் நினப்பேன். பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து என்னால் முடிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து அக்கா தான் ஹெல்ப் ஆகணும். இந்த இஃப்தார்க்கு தேவையான ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க அனஃப்க்கு வந்து கலரிங் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஃப்தார் ட்ரிங்க்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து டின்னர் மட்டும் நான் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேர் ஷேர் பண்ணி தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் வந்து டின்னருக்கு வந்து ஒரு சீஸி கார்லிக் நான் வித் ஒரு சீஸ் டிப் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து மேக்ஸிமம் எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் புது ரெசிபீஸ்லாம் ஏதாவது இருந்தால் நான் எழுதி வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஞாபகத்தில் இருக்காது இல்லையா. ஸோ இதை பார்த்து தான் வந்து இன்றைக்கி வந்து சீஸி கார்லிக் நான் வந்து செய்ய போகிறோம். இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே ஷாஸ் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலி நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஹிஜாப் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பட் இவங்கள்ட்ட வந்து ரொம்ப நல்ல ஹிஜாப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரமதானுக்கு ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த ஹிஜாப்ஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் பாருங்கள். அண்ட் நல்ல காட்டன் ஹிஜாப்ஸ் எல்லாம், கிரிங்கிள் காட்டன் இதெல்லாம். அண்ட் இதுவும் வந்து நல்ல பியூர் காட்டன். ஸோ நமக்கு இந்த சம்மர்க்கெலாம் ஏற்ற மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸோட இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்கள்ட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கார்லிக் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்லிக் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து மைதாவில் தான் செய்வாங்க. பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி மைதா கம்மியாக இருக்கு, எனக்கு மைதா கிடைக்காதா. நல்ல மைதா 1 கப், கோதுமை மாவு 1 கப் வந்து எடுத்துருக்குறேன். ஸோ மாவு எடுத்துக்கிறலாம் ஒரு மிக்சிங் பவுலில். இன்றைக்கி நேற்றே வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, உனக்கு ரெசிபி செய்கிறதுக்கெலாம் எதுவும் வேணுன்னா வாங்கிக்கோ அப்படின்னு. நான் தான் இல்லை, எதுவுமே வேண்டாம், எல்லாமே வீட்டில் இருக்குது, எல்லாம் வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிவிட்டேன். ஸோ மாவு வந்து இது ஒரு 1 கப் இருக்கும்லாமா, 1 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் மாவு. எதுக்கும் நமக்கு வந்து பத்தலைன்னா அதனால் வந்து கொஞ்சமாக வந்து மைதா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். போதுமா மாவு? ஒரு 6-7 வரும்ல, போதும்ல. ஏன்னா நிறைய செஞ்சால் வந்து வேஸ்ட்டாக எடுத்துக்கும்.
நோம்பு திறந்துட்டு சாப்பிடும் போது வந்து அந்த அளவுக்கு உள்ள இறங்காது சாப்பாடு. நிறைய பேர் போன வீடியோல நீங்க எல்லாம் இவ்வளவு சாப்பிடுவீங்களா இவ்வளவு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க. அவ்வளவுலாம் நாங்க சாப்பிட மாட்டோம், அது வந்து கொஞ்சம் ஃபீஸ்ட் மாதிரி பண்ணலாங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம இப்ப வந்துட்டு மைதாவும் கோதுமையும் வந்து எடுத்துருக்குறோம். அண்ட் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு வீடியோவில் வந்து சுகர் எடுக்குமோ இந்த ஸ்பூனை காட்டுமோ எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, செர்லாக்கில் வர ஸ்பூன் தானே அப்படின்னு. அனஃப்க்கு வந்து செர்லாக் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தோம், அப்போ உள்ள ஸ்பூன் அது. ஸோ சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தென் சோடாப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோடாப்பு எடுத்துக்கலாம். யா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோடாப்பு எடுத்துருக்குறேன். உப்பு தேவையான அளவு உப்பு வந்து எடுத்துக்கலாம். என்ன வேணும் அனாஃப்? அனாஃப்க்கு ஆக்சுவலி வந்து ப்ளூ ஜெல்லி வேணும், ப்ளூ ஜெல்லி வேணும்னு கேட்டுருக்கான். அதுக்கப்புறமா நம்ம வந்து யா ப்ளூ ஜெல்லி நம்ம குக் பண்ணலாம். ஃபோட்டோ நீங்கள் போஸ் கொடுங்க. அவன் அவன் நிறைய எல்லாமோ போஸ் கொடுப்பான். சரி சரி, இவன் ரெசிபி முடிச்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த மாவெல்லாம் எடுத்தாச்சு. அந்த இதில் வந்து தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து வேணும். சரிம்மா சரிம்மா. ஸோ இந்த நம்ம மாவில் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு, சோடாப்பு, சீனி, அதுக்கப்புறம் வந்து உப்பு எடுத்துருக்கோமா. அண்ட் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து தயிர். இது வந்து வீட்டில் உள்ள தயிர். ஸோ அதனால் வந்து ரொம்ப கட்டியாக வந்து இருக்காது. இது நம்ம கடையில் உள்ள தயிர், இந்த ஹட்சன் கர்ட்லாம் அவங்கனா நல்லா கட்டியாக இருக்குங்களா, இது அந்த மாதிரி இருக்காது. பட் இதில் வந்து புளிப்பு இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தயிர் வந்து ஒரு கால் கப் அளவு. நான் வந்து ஒரு ரேண்டம் மெஷர்மெண்ட் தான் எடுப்பேன், பட் நீங்கள் பண்ணும்போது கால் கப் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். என்னாச்சு மாவு? மம்மி வந்து பிசைஞ்சிட்டு கொடுப்பேன். இது இன்னும் பிசையலல்ல, நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம். ஸோ நீங்கள் மொதல் பார்க்குற வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இனி வர வீடியோஸ்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ஏன் இதை வந்து ஃபஸ்ட் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல சாஃப்டான டோவாக தான் வந்து பிசையணும். இந்த மாவு 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 கேட்டுட்ருக்கு. நில்லு மா, மம்மி பிசைஞ்சிட்டு உனக்கு மாவு தரேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டான டோவர். கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்கட்டும், அப்போ தான் வந்து நமக்கு நான்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மேலே வந்து எண்ணெய் தடவி ஒரு மணி நேரம், ஒரு 1 hour வந்து இது அப்படி விட்டுடலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகும். ஏதாச்சும் ஒரு ஆயில் நல்ல எண்ணெய் மட்டும் எடுத்துடாதீங்க. ஸோ நான் வந்து பீனட் ஆயில் தான் எடுத்துருக்குறேன். நல்லா தடவிட்டு அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கான ஃபில்லிங் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். அக்கா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனால் தான் வந்து அடுத்தடுத்த ரெசிபிஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா, பசங்க இருக்காங்க இல்லையா. அது இல்லாமல் அர்மானுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து போட்டு வந்தாங்க 2 நாள் முன்னாடி. ஸோ அதனால் வந்து அவனுக்கும் ஃபீவர் அந்த மாதிரி இதாக தான் இருக்குது. அவங்களும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடியோவில் அக்காவை காட்டுங்க அக்காவை காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவளும் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேபி இந்த வீடியோவில் வருவான்னு நினைக்கிறேன். பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? என்னாச்சு? எல்லாரும் அக்கா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, வந்தாச்சு ஃபைனலா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெரிய போர்க்களத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பூண்டு விட்டு வந்திருக்கேன். ஆ தெரியல, ஏன் அழுதுட்டே இருக்கான்? அப்படி அவன்கிட்ட சொன்னானா? நல்ல ரிவ்யூஸ் இருக்கு இவங்கள்ட்ட. ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
காஃபி மாஸ்க் அண்ட் தென் 24 கேரட் கோல்ட் ஜெல் மாஸ்க் இது அண்ட் இது வந்துட்டு காஃபி ஸ்க்ரப் செரம் அந்த மாதிரி நிறைய லிப் ஸ்க்ரப் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அவங்கள்ட்ட சூஸ் பண்ணிக்கிறலாம். இவங்களோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கார்லிக் நான்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீசனிங் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் நிறைய ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லலாம், கார்லிக் ஃப்ளேவர், பெப்பர், சில்லி பவுடர். ஸோ அதோட ஃப்ளேவர்லாம் நிறைய இருக்கும். அண்ட் இது கூட வந்து இட்டாலியன் சீசனிங். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சீசனிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் பவுடர் வேணும். கார்லிக் பவுடர் ஸோ கார்லிக் பவுடர் இருக்குது, அண்ட் தென் பெப்பர். நான் பேண்ட்ரியில் மொதல் என்னென்ன ஐட்டம் இருக்குது இல்லைங்கிறதே தெரியல. ஸோ ரேண்டமாக தான் எனக்கு பெப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அந்த சைடு இருக்குது, சால்ட், அப்புறம் இட்டாலியன் சீசனிங். இட்டாலியன் சீசனிங் வந்து ரெடிமேட். இட்டாலியன் சீசனிங் வந்து இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரேகானோ, பேசல், தைம், ரோஸ்மெரிலாம் வந்து நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஃபைன், பட் என்கிட்ட வந்து செப்பரேட்டாக இல்லை, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி மிக்சட் ஹர்ப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம்னு வச்சுருக்கிறேன். என்ன அப்புறம் சில்லி பவுடர், சில்லி பவுடர் அந்த சைடு இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். கார்லிக் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது கார்லிக் பிரெட்டுங்கிறதுனால, ஐ மீன் கார்லிக் நான்ங்கிறதால வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். 1, 2, 3 மட்டும் எடுத்துக்கிறேன், ஓவர் ஆகிடக்கூடாதுல. அப்புறம் கார்லிக் டேஸ்ட் ஓவர் ஆகிடுச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது, ரொம்ப விருன்னு இருக்கும் அப்படி. ஸோ 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்லிக் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிக்சட் ஹர்ப்ஸ், உங்கள்கிட்ட ஒரேகானோ, ரோஸ்மெரி அதெல்லாம் செப்பரேட்டாக இருந்தால் ஓகே. மிக்சட் ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 மிக்சட் ஹர்ப்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உப்பு. இது வந்து சீசனிங் தான், இப்போ நம்ம பண்ணுற நான் இருக்குல்ல அதுக்கு போடுற சீசனிங் தான். ஸோ கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்குறேன். அண்ட் இது கூட வேறு என்ன, பெப்பர் வந்து வேணும். ஸோ நமக்கு இதில் பெப்பரோட காரம் அண்ட் தென் சில்லி பவுடரோட காரம்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் முதல் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சீசனிங் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அரோமா இருக்கும் இது நீங்கள் பண்ணும்போது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு, நீங்கள் ஏர்டைட் ஜாரில் போட்டு நல்ல மாத கணக்கில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இது நம்ம இந்த கார்லிக் பிரெட் பண்ணுறப்ப, அதுக்கடுத்து இந்த கார்லிக் நான் அந்த மாதிரி ரெசிபீஸ்லலாம் வந்து ஜஸ்ட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு. அட்மான் இன்பிட்வீன் அழுதுகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டே இருக்கா, அவனுக்கு வேக்சின் போட்டதுனால கொஞ்சம் கிராங்கியாக இருக்கும். அப்போதுலேருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, இந்த பூண்டை வந்து இது பண்ணி, ஐ மீன் கட் பண்ணி கொடு அப்படின்னு. எனக்கு சுத்தமாக டைமே செட் ஆக மாட்டேங்கிறது. முன்னாடி மாதிரி அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் முடியல. எனக்கே ஒரு 2 பேர் ஹெல்ப்புக்கு தேவைப்படுறாங்க அப்படி இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு அனஃப் மட்டும் இருந்ததுனால. ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லை, முதல் நீ போகும்போது அனஃபோட போனேன், வரும்போது அந்த வீடியோவில் கூட இருக்குல்ல. இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்னா, எங்களுக்கே வீட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக மாஷா அல்ஹம்துலில்லா. மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சமீஸ் போட்டிக்குங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிவ்யூ நான் ஏற்கனவே சேனலில் ஒரு டைம் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு டைம் வந்து நான் அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டனில் வந்துட்டு தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. நம்மளோட சைஸ் சொல்லி என்ன மெட்டீரியல் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க அழகாக ஸ்டிச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம ஃப்ரீயாக இருக்கும் 3 ட்ரெஸ்ஸுமே வந்து. அதுவும் இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கோப்பப் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து இருக்கும். நல்ல கால் வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு ஹிஜாபோட மேட்ச் பண்ணாலே நமக்கு வந்து லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது ரெண்டும் என்னோடய சைஸில் இருக்குது, இது அக்காவோட சைஸில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் வந்து இது போடலான்னு நினச்சேன், அக்காவுக்கு வந்து இதை கொடுக்கலான்னு நினச்சேன். இல்லைன்னா பெசாம தண்ணியும் டேட்ஸும் குடிச்சு நோம்பு திறந்துட்டு இதை டின்னர் சாப்பிட்றலாமா? அப்படிதான் நீ நடக்க போகுது. இது ஒரு 2 பூண்டை வெட்டுறதுக்குள்ள அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போயிடும். அக்கா போட்டிருக்கிற ஹிஜாப் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இது வந்து ஷாஸ் ஹிஜாப்ங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஓசியா கிடைச்சது. ஆமா, ஓசியா கிடைச்சது. ஆக்சுவலி நிறைய ஹிஜாப் மாடல், காஃபி ஹிஜாப்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் அவங்க 2 ஹிஜாப் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் காட்ட முடியல.
அண்ட் மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஃப்ரம் சமீஸ் புட்டிக். ஆக்சுவலி அவங்க ஒரு மூணு மேக்ஸி ட்ரெஸ் வந்து காட்டன் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. எல்லாம் இந்த ஐ மீன் எப்படி சொல்ல நல்ல கம்ஃபர்டபுளாக ஆமாம் அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று மட்டும் வந்து என்னோடய சைஸ் இல்லை, ரெண்டு மட்டும் தான் என்னோடய சைஸ். அந்த பிங்க் வந்து அக்காவோட சைஸ் கண்டிருந்தாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணே ட்ரெஸ்ஸு. ஆமாம், நான் இன்ஸ்டாகிராமில் கூட அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நல்ல கம்ஃபர்டபுள், நல்ல பியோர் காட்டன் ரயானும் உண்டு. அவங்கள்ட்ட பொட்டு கையில் பூண்டு ஒட்டும் அதிகமாவேதான் அண்ட் இது கூட பெப்பர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவோட காரமே போதுன்னா விட்டுடலாம். இன்னும் உங்களுக்கு அதிகமாக நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கார்லிக் நானோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. சீஸ், கார்லிக் பெப்பர், அப்புறம் க்ரீன் சில்லி அதெல்லாம் போட்ட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சீசனிங் வந்து இங்கே இருக்குது. டிப் மட்டும் என்ன செய்யணும் அண்ட் டோ இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் போர்டில் ஆன் பண்ணியிருக்கேன்னா, ஒர்க் போர்டில் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இது ஒட்டாமல் வரும். எடுத்து ஒரு மாதம் ஆக்சுவலி இந்த கார்லிக் நான் பதிலாக நீங்கள் வந்து கீமா நான் ட்ரை பண்ணலாம். பட் என்னோடய எல்லா வீடியோலையும் வந்து ஒரே நான்வெஜ்ஜாக காட்டுறேன், நான்வெஜ்ஜாக காட்டுறேன் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அதுக்காக தான் வந்துட்டு இதில் கொஞ்சம் வெஜ்ஜாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து கீமா நான் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் எடுத்திருக்க குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6-7 நான் வரைக்கும் வந்து செய்யலாம். எனக்கு வந்து ஒரு 7 நான் கிடச்சதுன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ கொஞ்சம் வந்து பெரிய பெரிய பால்ஸாகவே இப்படி எடுத்துக்கிறோம். சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக எடுக்காமல் பெருசு பெருசாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒர்க் போர்டில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து நல்லா ஃபோல்டன் பண்ணிக்கிறலாம். அதை இப்போ வந்து பரட்டிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ரொம்ப சினிமேட்டிக்காக அப்படி சூப்பர் சூப்பராக அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி போஸ்ட் டெலிவரி டெலிவரியெலாம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பழையபடி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக அப்படி நிறைய டீட்டெயிலிங்ஸோடு வந்து எதிர்பார்க்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அது எதிர்பார்த்தாலும் என்கிட்ட வந்து அது வராது. ஒரு சின்னதாக நம்ம பரோட்டா போடுவோம்ல, ஸோ அந்த சைஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு இந்த சீஸ் ஃபில்லிங் வந்து ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுட்டு நல்லா இப்படி வந்து லைக் ரோல் பண்ணி எடுங்க. மேலே வந்து நல்லா பிஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வெளியே வந்து நம்ம மாவு பரட்டும் போது வெளியே வந்து சீஸ் வராமல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நமக்கு தவால வைக்கும் போதும் சீஸ் வெளியே வராமல் இருக்கும் நமக்கு. நல்லா தின்னாக நம்ம ரோல் பண்ணிக்கிறலாம். இதை நான் வந்து ரொம்ப தண்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவு நம்ம நல்லா வந்து ஓவல் ஷேப்பில் வந்து பரட்டிக்கலாம். யூஸ்வலாக கார்லிக் நான் வந்து ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம ஓவல் ஷேப்லேயே பரட்டிக்கலாம். சப்பாத்தினா நம்ம கொஞ்சம் ரவுண்டாக போட்டால் சரி வரும். ஸோ இப்போ பரட்டினதுக்கப்புறம் அது மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு மேலே இப்படி லேசாக டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீசனிங் கார்லிக் நானோட சீசனிங் போட்டு அதையும் மேலே வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து உங்களோட கார்லிக் நான்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம வந்து தவாலை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் அவனில் பேக் பண்ணீங்க நான் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். பட் தவால் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன். எனக்கு வீட்டில் வந்து இப்போ அவன் இல்லை, அதனால் நான் தவாலை தான் செய்கிறேன். பேக் சைடில் வந்துட்டு அதாவது மசாலா போடாத இன்னொரு சைடு இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. தவா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆயிலோ கீயோ எதுவுமே வந்து தடவ மாட்டோம். நம்ம ஜஸ்ட் பிளெயின் தவாவில் அப்படி அந்த தண்ணி இருக்கிற சைடு வந்து அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 30 seconds மட்டும் இந்த சைடு வந்து நம்ம குக் பண்ணலாம் ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறலாம். ஸோ நம்ம தவா ஃப்ளிப் பண்ணிட்டு இப்படி டைரெக்டாக தீயில் காட்டும்போது வந்து நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஸோ தீயில் காட்டும்போது வந்து அந்த நல்லா அந்த பேர்ன்ட் மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் இஃப்தார் ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் உங்களுக்கே தெரியும் வீட்டில் குழந்தைங்க இருக்கும் போதும் சரி
இல்லை எனக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கிறதுங்கிற வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது நமக்கு ஒரு ப்ராசஸாக போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமானது. அது வந்து இப்போ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இஃப்தார் வந்து சிம்பிளாக ஒரு ரோஸ் மில்க்கு அதுக்கப்புறம் கஞ்சி அப்படி டேட்ஸ் அதோடையே முடிச்சிட்டோம். இது வந்து டின்னருக்கு தான் வந்து வச்சுருந்தோம். இது வந்து எங்களுக்கு இஃப்தாருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ டின்னருக்கு தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால. ஸோ ஃபைனலாக அனாஃபை வந்து டேஸ்ட் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்தான். கடைசியெலாம் வந்து சாப்பிடவே இல்லை, ஒரு பீஸ் கூட சாப்பிடல அந்த கார்லிக் நான்ல, அப்படியே தள்ளி விட்டான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அவனுக்கு வந்து நல்ல இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், வெஜ் வந்து அந்தளவுக்கு வந்து அவன் விருப்பப்பட மாட்டான். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அவன் சாப்பிடாதது. பட் நாங்கள்லாம் வந்து நல்லாவே சாப்பிடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.